Hi guys, இன்னைக்கு நான் வீடியோ அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து எல்லாருக்கும் வந்து செம டென்ஷனா இருக்கும். ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட கூடாது அப்படினு சொல்லிட்டு வீட்ல எல்லாருக்கும் ரூல்ஸ் போட்டுருவாங்க. சோ ஒரு 1 month எப்பறா இருக்குது அப்படினு சொல்லிட்டு எல்லாரும் கஷ்டமா இருக்கும். அதே கஷ்டம் தான் எனக்கும். சரி என்ன பண்றது இதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு வேற ஒரு விஷயத்தை ஞாபகத்துக்கு வருது. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தா யூடியூப்ல வெறும் நான்வெஜ் மட்டுமே போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு கடுப்பா இருக்கும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எமோஷனல் ஆகாதீங்க. சரி அதை அப்படியே வச்சுட்டு ஏன் நான்வெஜ் இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு இத்தனை நாள் இந்த விஷயத்தை பற்றி தெரியாமல் இருந்துச்சு, பட் ஆனால் எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சு. ஸோ அதை வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணலான்ட்டு தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருடைய பாதையிலும் நான் போக விரும்பல. அப்போற இடமெல்லாம் பாதையாக மாறணும். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ எல்லோரும் நார்மலாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம், பெருமாள் சாமிக்கு பிடிச்ச மாதம், அதனால் வந்து இந்த மந்த் ஃபுல்லாக யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. ஆனால் உண்மையான ரீசன் வந்து அது இல்லை. இது கேட்டது வந்து எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்கும். என்ன அந்த ரீசன் இல்லையா, நான் இத்தனை நாளாக அந்த ரீசன் தானே நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த ரீசன் இல்லை. ஏன்னா எல்லா ரீசனுக்கு பின்னாடியும் வந்து ஒரு சயின்டிஃபிக் இருக்குது, ஓகேவா, சயின்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லணுன்னா, பூனை குறுக்கில் வந்தால் வந்து நிறைய பேர் கிராஸ் பண்ணி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் அந்த காலத்தில் டூ வீலர் அதெல்லாம் எதுவுமே இல்லை, மாட்டு வண்டியில் தான் எல்லோரும் போவாங்க, ஓகேவா. ஸோ மாட்டு வண்டியில் போகிறப்ப இப்போ வந்து பூனோட கண் வந்து மாட்டோட கண்ணுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எதிர்வினையாக இருக்கும், அதனால் மாடு வந்து மிரண்டு போயிடும். மாடு மிரண்டு போச்சுன்னா வண்டி கீழே விழுந்துரும், இவங்களுக்கு அடிபட்டுரும். ஸோ இதனால தான் வந்து பூனை குறுக்கில் போச்சுன்னா யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து அந்த காலத்தில் சொன்னாங்க, சரிங்களா. ஸோ அந்த காலத்து ஆளுங்க அப்படியே என்ன பண்ணாங்க, அப்படியே அங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த ஜென்ரேஷன் வரையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன்லாம் நிறைய பேர் அப்படி இல்லை, பட் ஆனால் இன்னமும் அது ஒரு சில பேர் நம்புறவங்க இருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம். இதுதான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினச்சேன், ஓகேவா. இதை அப்படியே தூக்கி போட்டு சயின்டிஃபிக் ரீசன் ஏன் இந்த மந்த்து வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மழையும் அதிகமாக வராது, வெயிலும் அதிகமாக அடிக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டாக இருக்கும், ஓகேவா, ஹீட்டாக இருக்கும். வேர்ல்டே உலகமே வந்து ஹீட்டாக இருக்கும், ஓகேவா. ஸோ இது ஏன் அப்படின்றனா, ஏன்னா இதுக்கு முன்னே இருந்த 6 months வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெயில் வந்து வெயில் காலம். ஸோ வெயில் வந்து அதிகமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வர 6 months வந்து பார்த்திங்கன்னா மழையும் அதிகமாக வராது, வெயிலும் அதிகமாக அடிக்காது, ஒரு மாதிரி ஒரு அதாவது வானம் மேகமூட்டத்துடன் இது காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ரீசனாக இருக்கும். அன்றைய இருக்கிறனால என்ன பார்த்திங்கன்னா, பூமியில் வந்து வெப்பம் வந்து அதிகமாகும், ஓகேவா. ஸோ அதிகமாகச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம பாடியும் வந்து நார்மலாக வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லோருடைய உடம்பும் வந்து ஹீட் பாடி தான், ஓகேவா. ஸோ நார்மலாக இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனோட உடம்பு பார்த்திங்கன்னா 105 degrees ஹீட் வரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளை சுற்றி இருக்கிற இடமும் ஹீட்டாக தான் இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நான்வெஜ் சாப்பிட்டா, ஸோ நான்வெஜ் ஆல்ரெடி ஹீட் இல்லையா, ஸோ அது வந்து இன்னும் ஹீட் ஆகிடும். இன்னும் ஹீட்டு கொடுத்துருச்சுன்னா நமக்கு வந்து கெட்டது நடக்கும், ஓகேவா. ஸோ இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த டைம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து உடம்பு சரியில்லாமல் போகும் நிறைய பேருக்கு. ஏன் அப்படின்னா, ஸோ மழை வந்து அதிகமாக வராது, லைட்டாக தான் வரும். வெயிலும் அதே மாதிரி அதிகமாக அடிக்காதுல்ல, மழை வர தண்ணி வந்து அப்படியே மிதந்துட்டு இருக்கும், வெயில் அதிகமாக அடிக்காது, அந்த தண்ணி எடுத்துகிட்டும் போக முடியாது. ஸோ அது மூலிமா என்னென்ன ஆகும், பாக்டீரியா இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகி, ஸோ அது மூலிமா வந்து நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபீவர் வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. வந்து யாரும் நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது ஃபீவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனாலேயும் இந்த மந்த் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது, ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஏன் இந்த மந்த்து புரட்டாசி மாதம் ஏன் இந்த மாதம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசன். ஸோ இது வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து நார்மலாக இதுதான்ப்பா விஷயம் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் யாரும் நம்ப மாட்டாங்க, அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா சாமிக்கிட்ட வந்து எடுத்து போயிட்டாங்க இந்த விஷயத்தை. ஸோ இந்த விஷயம் வந்து சாமிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதம், ஸோ அதனால் வந்து யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி மேலே ஒரு ரூல்ஸ் போட்டதுனால நம்ம ஆளுங்க எல்லோரும் பயந்துட்டு, ஓ சாமி நம்ம எதாவது பண்ணிவிடும், சாமி இஸ் கண்ணு குத்திங், அந்த நிலைமைக்கெல்லாம் போயிடும். ஸோ அதனால் எல்லோரும் சாப்பிடாமல் இருப்பாங்க அப்படின்ட்டு
அந்த மாதிரி விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து சயின்டிஃபிக் ரீசன். ஸோ இன்னொன்று வந்து சாமி நம்பிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ஒரு ரீசனும் இருக்குது. அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மொத்தம் வந்து 12 ராசி இருக்கும். ஓகேவா? ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 ராசி இருக்கும். கடைசி மேச ராசி, கடைசி ராசி வந்து மீன ராசி. ஸோ 12 மாதம் 12 ராசி. ஓகேவா? ஸோ அந்த வழியில் பார்த்தீங்கன்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி. ஓகேவா? 6th மாதம் இது. புரட்டாசி மாதம் வந்து 6th மாதம் அப்படின்வாங்க. 6th மாதம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அப்படின்றாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான ஏற்றது. அது இல்லாமல் புதன் ஏதோ சம்திங் அது மாதிரி ஏதோ அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. ஓகேவா? ஸோ புதன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சாமி எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் சாமி ஒரு தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெருமாள் சாமிக்கு வந்து இந்த மாதம் வந்து உகந்த மாதம். ஸோ இந்த மாதம் யாரும் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு அப்போருந்து இதுவரையும் வந்து கடைப்பிடிச்சிட்டு வராங்க. ஸோ இதுதான் விஷயம். ஏன் இந்த மாதம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னா இதுதான், இதுதான் மேட்டர். இந்த வாட்டியும் நான் சாப்பிட முடியாதுப்போ, நான் சாப்பிட்றப்போ அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பம், யாரும் இது சொல்ல போகிறதில்ல. ஆனால் சாப்பிடாமல் இருக்கிற வரையும் நமக்கு நல்லது, நம்ம உடம்புக்கு நல்லது, அவ்வளோதான் மேட்டர். இத்தனை வருஷமாக புரட்டாசி மாதம் ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஸோ எனக்குமே தெரியாமல் தான் இருந்துச்சு. இந்த மாதத்துலேருந்து நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதத்துலேருந்து நீங்கள் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா அப்படின்றதும் கீழே வீடியோவில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நிறைய பேருக்கு உங்கள் ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தெரியாத விஷயத்தை நீங்களும் தெரிஞ்ச மாதிரியாச்சு, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.